ஏஏ பிஏ எல்லாம் சொல்லிடுவான். உங்க ஸ்கூல் எந்த இடத்துல இருக்கு, எதுல போவீங்க, நடந்து போவீங்களா, சைக்கிள்ல போவீங்களா? நான் நடந்துதான் போவேன். யார் உங்களை கூட்டிட்டு போவான்? நானா தான் தனியா தான் போவேன். உங்க ஃப்ரெண்டுகளோட போவீங்களா? சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, சில நேரம் நானா போயிடுவேன். ஸோ அவன் கேட்குற கேள்விக்கு எல்லாம் நம்ம எல்லா பதிலையும் சொல்லிடுறோம். ஸோ முன்னாடி அவன் உட்காந்துருப்பான், பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருப்பான், அடுத்த பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்குறீங்கல்ல அந்த இடத்துல ஒருத்தன் நிற்பான். இதுதான் குழந்தைய கடத்தல். எப்படி? இதுதான் அது ஒரு ஒரு செயினாக இருப்பாங்க. இங்கே சொல்லிடுவான், ஏய் நான் பக்கத்தில் இருக்க பிள்ளைகிட்ட எல்லாமே விசாரிச்சுட்டேப்பா, எல்லாமே இந்த பொண்ணு சொல்லிடுச்சு, இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, மறுநாள் உங்கள் ஸ்கூல் வாசல் வந்துடுவாங்க. அந்த பொண்ணு போகுது, கன்ஃபார்ம். எப்படி போகுது? தனியாக தான் போகுதா, இல்லை நம்மகிட்ட போய் சொன்னாளா, இல்லை தனியாக நடந்து தான் போகுது? ஃப்ரெண்டுகளோட போகிறா, ஃப்ரெண்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கிட்டு ஒரே பத்து ஒரு 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 100 மீட்டர்லாம் நீங்கள் தனியாக தான் போகிறீங்க, அது செய்தி யாருமே இல்லை. ஸோ கடத்துறதுக்கான இடம் அந்த இடத்துல இருக்குது, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவானுங்க. ஸோ நீங்கள் தனியாக போகும்போது வந்து உங்கள்கிட்ட நைஸாக பேசுவான், என்னப்பா அப்பா உடம்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு தெரியல, நான் பஸ்ஸில் வந்தேன்னா பாப்பா அப்படி. ஆமாம் அப்படி பாரு, உங்கள் அம்மா உடம்பு இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா, உடனே உடனே கூப்பிட்றாங்க, போயிடலாமா? போயிடும். அதுதான் கடத்தல். இப்போ நம்ம போக மாட்டோம் இந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்க யாரும் நம்ம போக மாட்டோம், ஏன்னா நம்ம ரொம்ப தெளிவாயிட்டோம். யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாது, யார் கூப்பிட்டாலும் என்ன கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது, என்ன கொடுத்தாலும் வாங்கி எல்லாமே உங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததுதான். நான் திருப்பி உங்களை ஞாபகப்படுத்துறேன் அவ்வளோதான். ஸோ நாமளே எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாத்துலேயும் சொல்லக்கூடாது. சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறோம்னா அங்கேயும் சொல்லக்கூடாது. யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பேசக்கூடாது, சரியா? அதே மாதிரி குட் டச் பேட் டச்னா உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறாங்க. யாருமே நம்மளை எந்த இடத்துல டச் பண்ணால் இது பேட் டச்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பசங்களாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்குமே உண்டு, சரியா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதெல்லாம் பார்த்து அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டா போதும். தனியாக போயிட்டே இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் தெரியாது போயிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் வந்து அப்படியே இந்த பொண்ணை ரவுண்டப் பண்ணிட்டாங்கப்பா, என்ன பண்ணுவீங்க? யாரும் சொல்லணும், போலீஸ் தவிர்க்கணும்ல, எப்படி சொல்லுவீங்க? இல்லை ஃபோன் இருக்கா நம்ம கையில்? இல்லை. என்ன பண்ணுறது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணியோம்னா ஓடுறதுக்காக முயற்சி பண்ண முடியாது. 5 பேர் இருக்கான், எப்படி ஓட முடியும்? பிடிச்சிருமா நம்மளை? ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு எவ்வளோ சவுண்டு வருதோ அவ்வளோ சத்தம் கொடுத்து ஒரே சத்தமாக ஆடு கத்தியலாம். அல்லது யாராவது வாங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா பக்கத்தில் கண்டிப்பாக ஒருத்தருக்கு கேட்டுரும். அவங்க வந்து நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? வெரி குட்.